என்னை வளர்த்து ஆளாக்கியவர் இன்று ஆத்திரப்படும்படியான நிலைக்கு நான் ஆளாகிவிட்டேன். பார்த்தாயா என்னே எனது வாழ்க்கை? ஆண்டாள் அன்னியாகவே மாண்டாள் என்று எனது வரலாறு முடிந்து விடுமோ? அப்படி ஒன்று நடக்காது. சோர்வடையாது. உங்களை வளர்த்தவர் முடிவு செய்தபடி உங்களுக்கு திருமணமும் நடக்க வேண்டும். நீங்கள் நினைத்தபடி அந்த தெய்வத்திற்கே பாலியம் சூட்ட வேண்டும். அதற்கு தகுந்த வழியை நாடினா என்ன வழி, என்ன மார்க்கம்? உடனே அதன்படி நடக்க நானும் காத்திருக்கிறேன். கோகுலத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் வைராக்கியத்துடன் விரதம் இருந்து அந்த கண்ணனிடம் வேண்டிய வரத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று வரலாறு சொல்லுகிறதம்மா. என்ன விரதம் அது, விவரமாக சொல். நாளை மார்கழி திங்கள் முதல் நாள் வரும் 30 நாட்களுக்கும் அதிகாலையில் நீராடி விரதத்துடன் பாவி நோன்பை கடைபிடித்தால் நிச்சயமாக பலன் கிடைத்தே தீரும். உன் வாக்குப்படியே நடக்கிறேன். Thank you.